இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி. ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 லெவலாக எலெக்ஷன்ஸ் இருக்குது: நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்டு லோக்கல் லெவல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி. லோக்சபா அப்படின்றது பார்லிமெண்டில் ஒரு பார்ட். ஸ்டேட் அசம்பிளி அப்படின்றது ஸ்டேட்டுக்கு உள்ள லெஜிஸ்லேஷன் ஃபார்ம் பண்ணுற ஒரு அசம்பிளி. லோக்சபா எலெக்ஷன் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வரும். இது யார் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் அசம்பிளி வந்து 5 இயர்ஸ், ஆனால் அதோட பீரியாடிக்கலி மேபி சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். அதுக்கப்புறம் லோக்கல் எலெக்ஷன்ஸ். லோக்கல் எலெக்ஷன்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன்ஸ்லாம் ஃப்ரீயாகவும் ஃபேர் பாலிசியோடவும் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷனோட டைப் அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீப்புள் அதாவது நம்ம டைரக்டாக போய் நம்மளோட லீடர்ஸை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிறது. இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எலெக்ட் பண்ணியிருக்க பர்சன்ஸ் அவங்களுக்கான பர்சன்ஸை எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது தான் என்ன அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன், இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது டைரக்ட் டெமோக்ரட்டிக் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சுவிட்சர்லாந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து எடுத்துப்போம். அங்கே வந்து டைரக்ட் டெமோக்ரட்டிக் எலெக்ஷன் தான். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டைரக்டாக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு லா கொண்டு வரணும், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற பீப்புள்ஸே டைரக்டாக ஓட் பண்ணி அந்த லா வந்து வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஏன் வந்து அங்கே வந்து டைரக்டாக கொண்டு வராங்க, இந்தியாவில் வந்து அது இல்லை அப்படின்னா, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மி. ஸோ டைரக்ட் டெமோக்ரட்டிக் எலெக்ஷன் வந்து பாசிபிள். இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து லீடர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறோம். நம்ம தேர்ந்தெடுத்த லீடர்ஸ் வந்து நம்மளுக்கான லா லெஜிஸ்லேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஓட்டர்ஸ் வந்து பார்ப்போம். ஓட்டர்ஸ் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, 18 ஏஜ் ப்ளஸ், 18க்கு மேலே இருந்தால் நம்ம ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது வந்து இப்போ இருக்கிறது. முன்னாடி வந்து எலிஜிபிள் ஏஜ் என்னவா இருந்தது அப்படின்னா, 21 ஏஜ். 21 ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம ஓட் பண்ணலாம். அதை வந்து எப்போ வந்து 18 ஏஜாக மாற்றினாங்க அப்படின்னா, 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்தியா வந்து என்ன அப்படின்னா, மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நிறைய பார்ட்டிஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் அந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ யூஎஸ்ஏ அந்த மாதிரி பார்த்தோன்னா, அவங்களாம் வந்து பை பார்ட்டி சிஸ்டம், அதாவது 2 பார்ட்டி மட்டும்தான் இருக்கும். நம்ம ஓட் பண்ணுறது வந்து எதில் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஏன் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ டைம் வந்து கன்சியூம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அதிகமான எலெக்ஷன் ஃப்ராட்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சம்மரி பார்த்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி, அப்புறம் டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, ஏஜ் ஆஃப் ஓட்டிங், ஓட்டிங் மிஷின், இதெல்லாம் பற்றி பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். தேங்க்யூ.